எந்த ஒரு நபருக்குமே மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டால் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுன்றது பேசிக் ரூல். சென்னையில் எப்போவுமே எமர்ஜென்சி ஒர்க்கில் இருக்க ஆம்புலன்ஸஸ் சென்னையோட டிராஃபிக் சிக்னல்ஸில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக எம் சைரன் அப்படின்ற புது திட்டத்தை கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற 3 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் டைப் பண்ணி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எம் சைரன் பேசிக்காக டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஃபார்மேட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. இதோட ஒர்க்கிங்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்மார்ட் சைரன் டிவைஸை ஆம்புலன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் டிராஃபிக் சிக்னலோட 200 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வருதோ அப்பெல்லாம் டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற ஸ்பீக்கர்லையோ எல்இடி போர்டிலையோ எந்த டைரக்ஷனில் இருந்து ஆம்புலன்ஸ் வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போது டிராஃபிக்கில் இருக்கிறவங்க ஆம்புலன்ஸுக்கு ஈஸியாக வழியை விட்டு எமர்ஜென்சி மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுற பல மனித உயிர்களை காப்பாற்றலாம். இப்போதைக்கு எம் சைரன் டிவைஸை சென்னையில் 16 சிக்னல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் சென்னையில் இருக்கிற மற்ற சிக்னல்ஸ்லையும் இந்த எம் சைரனை ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு மெட்ராஸ் அப்டேட்ஸ்.